தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 44வது சர்வதேச சதுரங்க போட்டி இன்று கோலாகல தொடக்கம். சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். செஸ் ஒலிம்பியாட் முதல் சுற்று ஆட்டம் நாளை தொடக்கம். 187 நாடுகளைச் சேர்ந்த 2000 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. பிரதமர் நரேந்திர மோடி 2 பயணமாக இன்று சென்னை வருகை. செஸ் ஒலிம்பியாட் தொடக்க விழா, அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்பு. பிரதமரின் சென்னை வருகையையொட்டி 7 பாதுகாப்பு. கண்காணிப்பு பணிக்கு 20,000 மேற்பட்ட போலீசார் குவிப்பு. தங்கம் விலையில் தொடர்ந்து ஏறுமுகம். சவரனுக்கு 256 ரூபாய் உயர்ந்து 38,000 தாண்டியது. ஆடி அமாவாசையொட்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம். நீர்நிலைகளில் நீராடி வழிபாடு. இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து தொடர்ந்த போராட்டத்திலும் ஈடுபட்டு வரும் எம்பிக்கள். திமுக, திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த உறுப்பினர்கள் 50 மணி நேர போராட்டம். இந்திய பங்கு வர்த்தகத்தில் இன்று ஏற்றம். தொடக்க வர்த்தகத்தில் சென்செக்ஸ் 500 புள்ளிகளும் நிப்டி 100 புள்ளிகளும் உயர்வு. மூன்றாவது நாளாக நடைபெறும் 5G அலைக்கற்றை ஏலம். தீவிரம் காட்டும் அம்பானி, அதானி நிறுவனங்கள். சோழ வம்சத்தைச் சேர்ந்த செம்பியன் மகாதேவி உலோக சிலை அமெரிக்காவில் உள்ள அருங்காட்சியகத்தில் கண்டுபிடிப்பு. சிலையை கொண்டுவர நடவடிக்கை. சேலம் மாணவி மர்ம மரண விவகாரத்தில் பள்ளி நிர்வாகிகளுக்கு ஆதரவாக தமிழக அரசு செயல்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் பகிரங்க குற்றச்சாட்டு. சின்ன சேலம் கலவரத்தின் போது பள்ளியை அடித்து நொறுக்கிய 5 கைது. சிறப்பு புலனாய்வு குழு தீவிர விசாரணை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் தொடக்க விழாவிற்காக சென்னை வருவதற்கு மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதல் முறையாக செஸ் ஒலிம்பியாட் போட்டி தமிழகத்தில் நடைபெறவுள்ளது. சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி இன்று முதல் வரும் 10 வரை நடைபெறுகிறது. இந்த போட்டியில் 187 நாடுகளைச் சேர்ந்த 2000 மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டி குறித்து நாடு முழுவதும் பிரபலப்படுத்தும் வகையில் ஜோதி ஓட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜூன் 19 டெல்லியில் துவங்கி வைத்தார். இதையடுத்து அந்த ஜோதி ஓட்டம் நாட்டின் 75 நகரங்களில் 40 வளம் வந்து நேற்று போட்டி நடைபெறும் மாமல்லபுரத்துக்கு வந்தடைந்தது. இதனிடையே சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் செஸ் ஒலிம்பியாட் விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். சோழ வம்சத்தைச் சேர்ந்த செம்பியன் மகாதேவி உலோக சிலை அமெரிக்காவில் உள்ள அருங்காட்சியகத்தில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ள தகவலில், 10வது நூற்றாண்டைச் சேர்ந்த சோழ வம்சத்து ராணியான செம்பியன் மகாதேவி சிலை 1929 இந்தியாவிலிருந்து திருடப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது அந்த சிலை அமெரிக்காவில் உள்ள அருங்காட்சியகத்தில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும், சிலையை கொண்டுவர தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சின்னசேலம் தனியார் பள்ளி நிர்வாகிகளிடம் 12 மணி நேரத்தில் விசாரணையை முடித்து நள்ளிரவில் நீதிபதி வீட்டில் அவர்களை ஆஜர்படுத்திய சிபிசிஐடி போலீசார் நீதிபதி உத்தரவின்படி 5 சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தனியார் பள்ளி மாணவி மரண வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். பள்ளி தாளாளர் ரவிக்குமார், செயலாளர் சாந்தி, முதல்வர் சிவசங்கரன், ஆசிரியைகள் கிருத்திகா, ஹரிப்ரியா உள்ளிட்ட 5 பேரையும் நேற்று பிற்பகல் 12:30 மணி முதல் இன்று பிற்பகல் 12:30 மணி வரை ஒருநாள் காவலில் வைத்து விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசாருக்கு அனுமதி அளித்த நீதிபதி புஷ்பராணி நேற்று உத்தரவிட்டார். விசாரணை நடத்த 24 மணி நேரம் நீதிமன்றம் அவகாசம் வழங்கியிருந்த நிலையில் 12 மணி நேரத்தில் விசாரணையை முடித்து பள்ளி தாளாளர் உள்ளிட்ட 5 பேரையும் விழுப்புரத்தில் உள்ள நீதிபதி வீட்டில் நள்ளிரவில் சிபிசிஐடி போலீசார் ஆஜர்படுத்தினர். அப்போது 5 பேரையும் சேலம் மத்திய சிறையில் அடைக்க நீதிபதி புஷ்பராணி உத்தரவிட்டார். இதனையடுத்து 5 பேரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனிடையே கலவரத்தின் போது எடுக்கப்பட்ட பல்வேறு வீடியோக்களை கைப்பற்றி அதனை ஆய்வு செய்து கலவரத்தில் ஈடுபட்டோரை கைது செய்யும் நடவடிக்கையில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி பள்ளியை அடித்து நொறுக்கி சேதப்படுத்திய அருண்குமார், கமல்ராஜ், ஸ்ரீதர், சத்யமூர்த்தி, பாலமூர்த்தி உள்ளிட்ட 5 பேரை சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் கைது செய்தனர். விசாரணைக்கு பிறகு அவர்களை கள்ளக்குறிச்சியில் உள்ள 2வது குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கலவரத்தில் ஈடுபட்டு தனியார் பள்ளியை சேதப்படுத்தியதாக இதுவரை 10 பேரை சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் கைது செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதியின் மரணத்தில் பள்ளி நிர்வாகத்திற்கு ஆதரவாக தமிழக அரசும் காவல்துறையும் செயல்பட்டு வருவதாக திமுக தோழமை கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. கள்ளக்குறிச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன், மாணவி இறந்த 4 நாட்கள் கடந்த பிறகும் கூட மாவட்ட ஆட்சியரோ காவல் கண்காணிப்பாளரோ எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்திருப்பதை பார்க்கும்போது பள்ளி நிர்வாகத்திற்கு அவர்கள் அனைவருமே உடந்தையாக இருந்த இந்த சம்பவத்தை எப்படியாவது மூடி மறைத்திட வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் செயல்பட்டதாகவே தெரிகிறது என்று குறிப்பிட்டார். அந்த காவல்துறை பொறுப்பாளர்கள் அதிகாரிகள் ஏன் இந்த முதல் உடற்கூறு ஆய்வு சம்பந்தப்பட்டவரில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலை, சம்பந்தப்பட்டவர்களை கைது பண்ணலை என்று பார்க்கிற போது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உட்பட, மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்பட, அந்த காவல்துறையில் பொறுப்பாக இருக்கிற அதிகாரிகள் உட்பட எல்லாருமே இந்த சம்பவத்தை எப்படியாவது மூடி மறைச்சோம்னு என்கிற உள்நோக்கத்தோடு செயல்பட்ட மாதிரி தான் எங்களுக்கு வந்து படுது. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து அரசாங்கமும் போலீஸும் இந்த வன்முறையில் ஈடுபட்டவர்களை தீவிரமாக கைது பண்ணுவது, தீவிரமான தேடுதல் வேட்டை என்பதில் கவனம் செலுத்துகிறாங்களே தவிர மரணம் சம்பந்தமான விசாரணையில் அரசாங்கம் காவல்துறை தீவிரம் காட்டாமல் இருக்குது. அதாவது அது இது பிந்திக்கு போய் அது வந்து முன்னுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் அரசுகிட்ட வற்புறுத்த விரும்புவது, சிபிசிஐடி விசாரணை முதல் கட்டமாக அழுத்தமாக மாணவியினுடைய இந்த சாவுக்கு இந்த மர்ம கேள்விகளுக்கு என்ன அப்படிங்கிற பதில் சொல்லணும். சதுரகிரி மலையில் பெய்த மழையால் நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகரித்ததால் மலைக்கோவிலிலிருந்து பக்தர்களை மீட்புக் குழுவினர் பாதுகாப்பாக அடிவார பகுதிக்கு அனுப்பி வைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழாவிற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இன்று ஆடி அமாவாசை என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சதுரகிரி மலைக்கோவிலுக்கு வருகை புரிந்தனர். இந்நிலையில் சதுரகிரி மலையில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் மாங்கனி ஓடை, சங்கிலிப்பாறை, கருப்பசாமி கோவில் ஓடை உள்ளிட்ட நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் பக்தர்கள் கீழே இறங்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டு மலையிலேயே தங்க வைக்கப்பட்டனர். பின்னர் பக்தர்களை மீட்புக் குழுவினர் பாதுகாப்பாக அடிவார பகுதிக்கு அனுப்பி வைத்தனர். குற்றால அருவிகளில் 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அங்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆடி அமாவாசையொட்டி தர்ப்பணம் கொடுக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பலத்த மழை பெய்ததால் குற்றாலம் மெயினருவி, 5 அருவி, பழைய குற்றாலம் ஆகிய அருவிகளில் நேற்று திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் 2வது நாளாக இன்றும் வெள்ளப்பெருக்கு நீடிப்பதால் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆடி அமாவாசையொட்டி அங்கு தர்ப்பணம் செய்யவும் தென்காசி மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இதனால் அங்குள்ள யானைப்பாலம் முன்பு ஆற்றில் பொதுமக்கள்
தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். மாநிலங்களவையில் அலுவல்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக இடைநீக்கம் செய்யப்பட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் 20 பேர் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு விடிய விடிய போராட்டம் நடத்தினர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் விலைவாசி உயர்வு, உணவுப் பொருட்களுக்கு GST வரி விதிப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக விவாதம் நடத்த கோரிய மக்களவை எதிர்க்கட்சி எம்பிக்கள் 4 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு கூட்டத்தொடர் முழுவதும் நீக்கப்பட்டுள்ளனர். மாநிலங்களவையில் 20 எதிர்க்கட்சி எம்பிக்கள் இந்த வாரம் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மாநிலங்களவையில் சஸ்பெண்ட் ஆன 20 எம்பிக்களும் நாடாளுமன்ற வளாகத்திலேயே தங்கி 50 மணி நேர தொடர் போராட்டத்தை நேற்று தொடங்கினர். அவர்கள் அனைவரும் விடிய விடிய நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு அமர்ந்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். அவர்களின் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் தங்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கோருவதோடு இனி அவையின் மையப்பகுதியை முற்றுகையிட மாட்டோம், பதாகைகளை ஏந்தி அமளி செய்ய மாட்டோம் என உறுதிமொழி அளித்தால் இடைநீக்க உத்தரவு வாபஸ் பெறப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எம்பிக்கள் மீதான சஸ்பெண்ட் உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து நடத்தி வரும் போராட்டம். மக்களவைத் தலைவரின் அனுமதியுடன் எம்பிக்கள் மீதான இடைநீக்க நடவடிக்கையை திரும்பப் பெற மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஆனால் அவைக்குள் பதாகைகளுடன் வரமாட்டோம், மையப்பகுதியை முற்றுகையிட்டு அமளியில் ஈடுபட மாட்டோம் ஆகிய உறுதிமொழிகளை அந்த எம்பிக்கள் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே எம்பிக்கள் சஸ்பெண்ட் உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவை நேரில் சந்தித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் நேற்று வலியுறுத்தினர். இதற்கு எம்பிக்கள் தங்கள் தவறை உணர்ந்து வருத்தம் தெரிவித்தால் சஸ்பெண்ட் உத்தரவு திரும்பப் பெறப்படும் என அவர் கூறியுள்ளார். இதை எதிர்க்கட்சிகள் நிராகரித்துள்ளன. விலைவாசி உயர்வு பிரச்சினை குறித்து நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் விவாதம் நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த 18ஆம் தேதி தொடங்கிய அன்றைய தினமே விலைவாசி உயர்வு குறித்து உடனடி விவாதம் கோரி எதிர்க்கட்சிகள் அமளியை தொடங்கின. அடுத்தடுத்த நாட்களிலும் இது நீடித்ததால் அவை அலுவல்கள் முடங்கின. இந்நிலையில் 20 மாநிலங்களவை எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தில் மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவை காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட 10 எதிர்க்கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் நேற்று சந்தித்து பேசினர். மத்திய அமைச்சர்கள் சிலரும் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர். அப்போது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கொரோனாவிலிருந்து குணமடைந்து அலுவலக பணிகளுக்கு திரும்பிவிட்டதால் விலைவாசி மீதான விவாதத்தை எப்போது வேண்டுமானாலும் நடத்தலாம் என மத்திய அமைச்சர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் அடுத்த வார தொடக்கத்தில் விவாதம் நடைபெற வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரயில்களில் மூத்த குடிமக்களுக்கு ரத்து செய்யப்பட்ட சலுகைகளை மீண்டும் கொண்டுவர ரயில்வே துறை பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரயில்களில் 60 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கும் 58 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கும் அனைத்து வகுப்பு பெட்டிகளிலும் முறையே 50%, 40% என கட்டண சலுகை அளிக்கப்பட்டு வந்தது. 2020 கொரோனா பொது முடக்கத்தின் போது இச்சலுகைகள் ரத்து செய்யப்பட்டன. பின்னர் வழக்கமான ரயில் போக்குவரத்து தொடங்கிய போது சலுகைகள் வழங்கப்படாததால் மூத்த குடிமக்கள் அதிருப்தி அடைந்தனர். இதனிடையே நாடாளுமன்றத்தில் கடந்த வாரம் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பயணச் சலுகைகளால் ரயில்வே துறைக்கு கூடுதல் நிதி சுமை ஏற்படுவதாகவும், எனவே மூத்த குடிமக்களுக்கு அளிக்கப்படும் சலுகைகள் உள்பட அனைத்து வகையான சலுகைகளையும் மீண்டும் அமல்படுத்த வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்தார். இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்நிலையில் மூத்த குடிமக்களுக்கு சலுகைகளை மீண்டும் வழங்க மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. பொது மற்றும் படுக்கை வசதி கொண்ட பெட்டிகளில் மட்டும் சலுகை அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு மட்டும் சலுகை அளிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
இந்திய பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் தொடங்கின. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இன்று காலை வர்த்தகம் தொடங்கிய போது 542 புள்ளிகள் உயர்ந்து 56,359 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தை நிப்டி 147 புள்ளிகள் அதிகரித்து 16,789 புள்ளிகளாகவும் இருந்தன. அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 79.80 காசுகளாக இருந்தது. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று மாலை நடைபெறவுள்ள கோலாகல விழாவில் செஸ் ஒலிம்பியாட் போட்டியை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் தொடக்க விழா நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து தனி விமானம் மூலம் மாலை 4:45 சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் 5:25 புறப்பட்டு INS அடையாருக்கு 5:45 வருகிறார். அங்கிருந்து 5:50 சாலை மார்க்கமாக புறப்பட்டு விழா நடைபெறும் நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு மாலை 6 வந்தடைகிறார். இந்நிகழ்ச்சியில் 7:30 வரை பங்கேற்கும் பிரதமர் விழாவை முடித்துக்கொண்டு சாலை மார்க்கமாக புறப்பட்டு கிண்டி ஆளுநர் மாளிகைக்கு 7:50 சென்றடைகிறார். அங்கு பிரதமர் திரு மோடியை முக்கிய பிரமுகர்கள் சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இரவு ஆளுநர் மாளிகையில் தங்கும் பிரதமர் நாளை அண்ணா பல்கலைக்கழக 42வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். இந்த விழாவை முடித்துக்கொண்டு காலை 11:50 அளவில் சென்னையிலிருந்து அவர் புறப்பட்டு செல்கிறார். செஸ் ஒலிம்பியாட் போட்டியை தொடங்கி வைக்க வருகை தரும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பாதுகாப்பிற்காக சென்னையில் 7 பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பிரதமர் திரு மோடியின் சென்னை வருகையையொட்டி ஏற்கனவே 5 பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் மேலும் 2 உயர்த்தப்பட்ட 7 பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னை முழுவதும் 22,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நேரு உள் விளையாட்டு அரங்கில் மட்டும் 5,000 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். முக்கிய இடங்களில் போலீசார் வாகன சோதனை நடத்தி வருகின்றனர். விமான நிலையம், கிண்டி ராஜ்பவன், அண்ணா பல்கலைக்கழகம், INS அடையாறு உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் 15 நெரிசலை சரி செய்யும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் சென்னையில் ராட்சத பலூன்கள், ட்ரோன் கேமராக்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வருகையையொட்டி எதிர்ப்பு தெரிவிக்க திட்டமிட்டாலோ, சமூக வலைதளங்களில் பதிவு செய்தாலோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. குரங்கு அம்மையால் பாதிக்கப்பட்டவர்களை 21 தனிமைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட புதிய வழிகாட்டல்களை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. உலகம் முழுவதும் குரங்கு அம்மையால் 18,000 மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவில் 4 குரங்கம்மை பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. குரங்கம்மையால் பாதிக்கப்படுவோருக்கு கொப்பளங்களுடன் காய்ச்சல், தலைவலி, இருமல், தொண்டைவலி உள்ளிட்டவை ஏற்படுகின்றன. இந்நிலையில் குரங்கு அம்மையால் பாதிக்கப்படுபவர்களுக்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதில் பாதிப்புகள் முழுவதும் குணமாகும் வரை 21 தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. 3 முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும், அவ்வப்போது சோப்பு போட்டு கைகளை கழுவ வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குரங்கம்மை நோய்க்கு தடுப்பூசி தயாரிப்பது தொடர்பாக மத்திய அரசுடன் மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவில் 3, டெல்லியில் 1 என இந்தியாவில் இதுவரை 4 குரங்கம்மை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குரங்கம்மை தடுப்பூசி மற்றும் அதனை கண்டறிவதற்கான பரிசோதனை கருவிகளை தயாரிப்பது குறித்து மத்திய அரசுடன் மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொதுத்துறை மற்றும் தனியார் கூட்டமைப்பில் தடுப்பூசி மற்றும் பரிசோதனை கருவிகளை உருவாக்க பல்வேறு மருந்து நிறுவனங்களுடன் மத்திய அரசு ஆலோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது.
மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் அருகே காவிரி ஆற்றில் தரைப்பாலம் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் ஆற்றை கடந்து செல்கின்றனர். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் அதிகளவில் வருவதால் காவிரி ஆற்றின் வழியாக தண்ணீர் பூம்புகார் கடலில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் அருகே மேலையூர் காவிரி ஆற்றில் கடைசி கதவணையிலிருந்து திடீரென தண்ணீர் திறக்கப்பட்டதால் வானகிரி செல்லும் சாலையில் உள்ள காவிரி ஆற்றில் போடப்பட்டிருந்த தரைப்பாலம் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஆபத்தை பொருட்படுத்தாமல் பொதுமக்களும் இருசக்கர வாகன ஓட்டிகளும் ஆற்றை கடந்து செல்கின்றனர். இந்த வழியாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதால் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி வானகிரி கிராமத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் நவகிரக கோயிலான கீழப்பெரும் பள்ளத்தில் உள்ள கேது ஸ்தலத்திற்கு வரும் பக்தர்களும் சாலை வசதி இல்லாமல் திரும்பிச் செல்கின்றனர். எனவே தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த எங்களுக்கு பஞ்சாயத்துக்கு இந்த ஒரே ரோடு தான். இப்ப எல்லாமே இப்ப எங்களுக்கு வந்து எல்லாமே பாதிக்கப்படுது. எதுவுமே சொல்லவே இல்லை. முன் எச்சரிக்கை எதுவுமே கிடையாது. முன் எச்சரிக்கை இல்லாம தான் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. தச்சமே வந்து ஒரு 4 வண்டி மண் அடிச்சு இதை வந்து நப்பி விட்டு போயிருக்காங்க. மேலே மேலே அறுத்துக்கிட்டு இருக்கு. காலையிலேருந்து இது வரைக்கும் ஜனங்களுக்கு வந்து கயிறு போட்டு இது மாதிரி நடந்துக்கிட்டு போயிட்டுருன்னு சொன்னால் இப்போ பைப்பு 5 பைப்பு இருக்கு. 5 பைப்பு உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, தண்ணி கிடையாது. எங்கள் ஊருக்கே தண்ணி கிடையாதுன்னு வச்சுங்களேன். அந்த இந்த இடத்துக்கு தண்ணி கிடையாது, வானகிரி பஞ்சாயத்துக்கு கிடையாது. இப்போ இந்த பைப்புக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கலை, இந்த ரோட்டுக்கு இது நடவடிக்கை எடுக்கலை. காலையிலேருந்து இது வரைக்கும் நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் இது வரைக்கும் ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்க முடியல. இவ்வளோ நிலைமைக்கு நாங்கள் நிற்கிறோம். இப்போ காலையிலேருந்து ஒரு எதுக்குமே போகிறதில்ல சார். இப்போ 10 கிலோமீட்டர் சுற்றிட்டு போகணும்.